வாவ் பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், அந்த படிக்கிட்டக்க இறங்கி போட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு மாட்டுச்சு. ஆ, இந்த ஆப்போசிட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ சைக்கிளிங் வீடியோ போடலான்னு சொல்லி இன்னைக்கு தான் சைக்கிள் எடுத்தேன். 4 மணிக்கே கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் வந்து கிளம்ப முடியல, கொஞ்சம் டிலேடாக கிளம்புறேன். ஸோ இப்போ கேமராவில் மைக்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். தென் செஸ்டாக போட்டிருக்கிறது, மேபி உங்களுக்கு நல்ல வியூ இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கம்மக்கரையோரம் சைக்கிளிங் போக போகிறோம். சைக்கிள் ஃபுல் சார்ஜில் இருக்குது. பை த வே, புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், இது என்னோடய வால்டெக்ஸ் ஸ்பார்க் 5. இ சைக்கிள், 7 ஸ்பீடு வித் 3 levels ஆஃப் பெடல் அசிஸ்ட் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க, நல்ல போகலான்னு நினச்சேன், பட் எந்திரிக்க முடியல. சைக்கிளிங் ஒரு அருமையான எக்ஸசைஸ். இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் கொஞ்சம் ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தேன், கம்மக்கரையில் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைக்கிளில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஹேண்டில் பார் வந்து ரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ தட் அப்ரைட்டாக கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரிஜினலாக வந்து ஹேண்டில் பார் ரைசர் கிடையாது, இப்படி குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பிரச்சனை கிடையாது, அப்ரைட்டாக ஓட்டிகிட்டே போகலாம். ஜாலியாக சீனரிஸை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்ரைட்டாக ஓட்டுறதுல இருக்கிற ஆனந்தமே அதுதான். அப்புறம் மைக் வாங்கியிருக்கேன், ஸோ தட் ஆடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், வித்தவுட் நாய்ஸ். ஓகே, கம்மாக்கரைக்கு வந்துட்டோம். தண்ணி கொஞ்சம் வற்றி போச்சு, லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவை கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறனால அசிஸ்ட் லெவல் போட்டு தான் ஓட்டுறேன். பிகினிங் வச்சுருக்கேன் அசிஸ்ட் லெவல். இந்த வியூ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதே வியூவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்மாயில். ஃபிஷிங் பண்ணுறதையும் நம்ம பார்ப்போம், சான்ஸ் கிடச்சா நம்மளும் மீன் பிடிப்போம். ஓகே, லாஸ்ட் டைம் ரொம்ப ரோட்ஸ் டேமேஜ் ஆயிருந்தது, இப்போ கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி தூண்டில் போடுறாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் லாஸ்ட் டைமுக்கும் இப்போக்கும் எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்குன்னு. வாங்க, Bye.
மீன் மாட்டுதா? மாட்டுதா மீன்? நேத்து நான் ஒரு மூணு நாள் மீன் பிடிச்சேன், நல்லா மாட்டுச்சு. ஒரு மீன் மாட்டிருச்சு, ஆனால் சின்ன மீனாக இருக்கு, பொடி மீனா. நான் தம்பிக்கெல்லாம் மீன் பிடிக்கலையா? முடிஞ்சா மீன்லாம் மாட்டிடுச்சா? அப்போ தம்பி மீன் மாட்டுச்சா? காப்பாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்ன மீன்னா? ஜிலேபியா? ஓகே ஓகே. ஒரு காட்டுல தரத்துலதான் பெருசாகும். விரால் வந்து ரொம்ப பெருசாகும். புழு வச்சு கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன். இங்கே தான் லோக்கல் தான். ஆமாம், சும்மா அதாவது டைம் பாஸ்க்கு கொடுங்க, நான் போட்டு மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். வெயிலில் நிற்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு நிழலில் மீன் பிடிக்கிறவங்கள வந்து ஓகே பிரதர் கொடுத்துருக்காரு, பார்ப்போம் மீன் மாட்டுச்சுன்னா இழுப்போம். ஏன் வேணாமா? கட் பண்ண எடுத்துட்டு வேணா கட் பண்ணிக்கலாம். சும்மா சும்மா நானா இதோ இழுக்குது இழுக்குது கடிக்குது. உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க எந்த ஊரு? ஐயம்பட்டி. தெரியுது தெரியுது தெரியுது. ஓகே ஓகே. ஆ ஓ, முள்ளு தெரியலையே. ஓகே ஓகே. முள்ளு தெரிஞ்சா கிடைக்காதோ? மீன் மீன் விவரமாயிடுச்சோ? ஓகே ஓகே ஓகே. இது ஒரு ஹாபி, நல்ல ஹாபி, டைம் பாஸ். வீட்டுக்கு தீவிரமா உழைப்போட. ஆமா உழைப்பா இருக்கும். ஆமா உழைப்போட. ரொம்ப ஆர்வமா இருக்கும். Fishing is a patience game. நேத்து போட்டான் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நிறைய மாட்டுச்சு. அங்கே ஒருத்தருக்கு நாலு தடவை நாலு மீன் டக்கு டக்கு டக்குன்னு மாட்டுச்சு, பிடிச்சி கொடுத்துட்டான். மீன் ஓப்பன் பண்ணி விட்டாங்களா, யாரும் வேணால் பிடிக்கலான்னு? தூண்டி போட்டு பொதுவாக பிடிக்கிறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு. ஓகே. புழுவ கடிச்சிட்டு போச்சு, மீன் ஏமாத்திருச்சு. அந்த சைடு அந்த படிக்கிட்டக்க இறங்கி போட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு மாட்டுச்சு. ஆ, இந்த ஆப்போசிட் சைடு. அச்சாண்டே
இது என்ன தொங்கு புழு போட்டீங்களா? தொங்கு புழுவா இருக்கு. அந்த சைடு போனா மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அது ஒன்றும் மெயில் அடிக்காது. அந்த படிக்கிட்ட இறங்கி கொஞ்சம் தூரம் போயிடல. வாவ், பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல மீன் ஒன்றும் பெருசாக மாட்டல, அதனால் வேறு இடத்துக்கு வந்துட்டோம். மாட்டிச்சு, தம்பிக்கு மாட்டிச்சு. சூப்பர் தம்பி. அதான் சொன்னேன், இங்கே போட்டால் டக்கு டக்குன்னு மாட்டோம், அங்கே இன்னும் சூப்பராக மாட்டுச்சு. பெருசு இந்த பொடி மீன்னா குழம்புக்கு ஆயிருமோ? ஓகே, ஸோ ஒரு மீடியம் சைஸ் மீன் பிடிச்சாச்சு. ஐயம்பட்டி கம்மாயில் தண்ணியில் ஃபுல்லாக வற்றி போச்சு. மீன் வந்து வாங்கி விட்டுருந்தாங்களா? அதனால தண்ணி இருக்கு. இருக்கா? எப்படி தண்ணி இருக்குது? இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கு. ஓ, இங்கே டெண்டர்லாம் எழுப்பிட்டாங்க, அங்கே என்ன எழுப்பி போடல. ஓகே ஓகே ஓகே. சின்ன குளம், பெரிய குளம், சின்ன குளத்துலேயும் ஒன்றும் கிடக்கு, பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையா டெண்டர் அது? ஓகே, இன்னொரு மீன் மாட்டிடுச்சு. அங்கே கூட போடுறாங்க, போடுறதுக்கு ஆள் இல்லை. அங்கே போய் ட்ரை பண்ண, அதான் அந்த லொக்கேஷனில் போய் அங்கேயும் கடிச்சது நேற்று கண்ணா. அப்படின்னா ஏகப்பட்ட மீன். அப்படியா? அங்க நேத்து பெரிய பெரிய சைஸ் 50 மாட்டுச்சு. ஓ, இந்த அளவுக்கு? எவ்வளவு பெருசு? ஓகே ஓகே ஓகே. மாட்டிச்சு. ஸோ நம்ம ஃபிஷிங் பண்ணோம்னா தூண்டில்லாம் தேவையில்லை, ஆசை இருந்தால் போதும், இன்னொரு ஆளுக்கு ஃபிஷிங் பண்ணி கொடுக்கலாம். கடிக்குது, இழுக்கு இழுத்துருச்சு. ஒரு பொடி மீன். நான் அந்த இடத்துல போட்டு பார்க்குறேன், நேற்று மாட்டின இடத்துல. கிடைக்குது, இழுக்க மாட்டேங்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம உங்கள் கையில் கொடுத்துட்டு கிளம்புவோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷிங் வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.